தளபதி 63 படம் வரப்போகிற தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகிறதால அந்த படத்துக்கான ஷூட்டிங் இப்போ சென்னையில் பல இடங்களில் ரொம்ப விறுவிறுப்பாக நடந்து வந்துட்டுருக்கு. இப்போ அந்த படத்துக்காக சென்னை இவிபி ஃபிலிம் சிட்டியில் ரொம்ப பிரம்மாண்டமாக ஃபுட்பால் செட் ஒன்று அமைச்சிருக்காங்க. அந்த செட்டில் இப்போ ஒரு மிகப்பெரிய விபத்து நடந்திருக்குது. ஷூட்டிங் போயிட்டு இருந்தப்ப ஃபோக்கஸ் லைட் செட் பண்ணும்போது எலக்ட்ரிஷியன் செல்வராஜ் அப்படிங்கிறவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்குது. ஃபோக்கஸ் லைட் செட் பண்ணிட்டு இருந்தப்ப அந்த லைட் அவர் மண்டல தவறி விழுந்து விபத்து ஏற்பட்டிருக்குது. அதுக்கப்புறம் அவர் உடனடியாக படக்குழுவை சேர்ந்தவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருக்காங்க. இந்த நிலையில் இந்த ஆக்சிடென்ட்டை பற்றி நியூஸை கேள்விப்பட்ட தளபதி விஜய் அவர்கள் செல்வராஜா அட்மிட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துருக்காரு. அவரை பார்த்தது மட்டும் கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் கிட்ட அவர் நல்லா பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு வந்திருக்காராம். அது மட்டும் இல்லாமல் அவங்க குடும்பத்துக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் உதவித்தொகையும் கொடுத்ததாகவும் சொல்லப்பட்டிருக்குது. பாதிக்கப்பட்ட அந்த எலக்ட்ரிஷியனை சென்னை ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருக்காங்க. அவரை தளபதி விஜய் பார்க்க போன வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் தான் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக ரொம்ப வைரலாக பரவிட்டு வந்துட்டுருக்கு. இந்த நியூஸை கேள்விப்பட்ட தளபதி விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே எங்கள் தளபதி விஜய் அவர்கள் மற்றவங்க மேலே எவ்வளோ கேராக இருக்காரு பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சோஷியல் மீடியா ஃபுல்லாக ட்ரெண்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சினிமாவில் வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்களுக்கு வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ ரீசெண்டாக தளபதி விஜயோட படங்கள் எல்லாமே தமிழ்நாட்டிலே ஷூட் பண்ணப்படுது. அப்படி இருக்கும்போது தன்னோட படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்கிற சம்பவம் தளபதி விஜய் அவர்களை ரொம்பவே அப்செட் ஆகியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது ஒரு பக்கம் இருக்க, நேற்று நடந்த ஐபிஎல் போட்டியில் சென்னை அப்புறம் சன்ரைசர்ஸ் அணி மோதிருக்காங்க. நேற்று நடந்த போட்டியில் முதல்ல பேட்டிங் பண்ண சன்ரைசர்ஸ் டீம் 3 விக்கெட் இழப்புக்கு 175 ரன்கள் அடிச்சிருந்தாங்க. 176 அடித்த வெற்றி அப்படிங்கிற இலக்கோட கிளம்புறான சென்னை அணியில் வாட்சன் அப்புறம் ரெய்னா இவங்க ரெண்டு பேருமே அவங்களோட அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க. ஒரு வழியாக சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் நேற்று இந்த மேட்சை வின் பண்ணிட்டாங்க. இந்த மேட்சில் ஜெயித்தது மூலயமா சிஎஸ்கே டீம் இப்போ மறுபடியும் பாயிண்ட்ஸ் டேபிளில் முதலிடத்தை பிடிச்சிருக்கு. நேற்று மேட்ச் நடந்த அதே கிரவுண்டில் இன்னொரு ஸ்பெஷலான விஷயமும் நடந்திருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுரேஷ் ரெய்னாவோட பொண்ணு கிரேசியா கூட நம்ம தல அவர்கள் ரொம்ப க்யூட்டாக விளையாண்டுருக்காரு. இது சம்பந்தமான ஃபோட்டோஸ் தான் இப்போ வெளியாகி சோஷியல் மீடியா ஃபுல்லாக ரொம்ப வைரலாக பரவிட்டு வந்துட்டுருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, நம்ம சச்சின் அவர்கள் இன்றைக்கி அவரோட 46வது பிறந்தநாளை கொண்டாடி வந்துட்டுருக்காரு. அவரோட பிறந்தநாளுக்காக பல பிரபலங்கள் அவங்களோட வாழ்த்துக்களை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. குறிப்பாக ஹர்பஜன் சிங், பிவிஎஸ் லக்ஷ்மான், வீரேந்தர் சேவாக் இவங்க எல்லாருமே அவங்களோட ட்விட்டர் பக்கத்தில் சச்சின் டெண்டுல்கர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கனெக்டின் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.